எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக உடம்பு ரொம்ப சரியில்லாததுனால வாய்ஸ் எல்லாம் சுத்தமாக பேசவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியலைங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வருது. வாய்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக சரியாகலை. சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, எடுத்து வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணலாங்கிறதுக்காக இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு, இன்றைக்கி பச்சை பயிறு தான் நம்ம ரெசிபியோட ராஜாவே. ஸோ இந்த பச்சை பயிறு வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 கப் பச்சை பயிறை ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ மறுநாள் இந்த தண்ணியை வடிச்சிட்டு, வடித்த தண்ணியை எடுத்து வைக்கலாம். ஏன்னா இது தேவைப்படும் நமக்கு. இப்போது 1 கப் பயிறு ஊற வச்சோன்னா நமக்கு 2 கப் அளவுக்கு ஊறின பயிறு கிடைக்குங்க. இதை வந்து நம்ம தனியாக பிரிச்சுட்டு 1 கப் பயிறை வந்து நான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன். 1 கப் பயிறு, இப்போது இதை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த பேக் வந்து கனடாவில் இருக்கீங்கன்னா டாலர் ஸ்டோரில் கிடைக்குங்க. இதை வச்சு நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். நான் இந்த பேக்கில் இந்த மாதிரி ஊற வச்ச பயிரை சேர்த்துட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுட்டாலே நல்லா இது வந்து 2 நாளில் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லா வந்துடும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு கப் பயிர் இருக்கு இல்லையா, இதை வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பயிறு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக அரைஞ்சதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நான் வந்து வடிகட்ட போகிறேன். பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சு அரைச்சதுனால எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா 5 நாள் வரைக்கும் இந்த பச்சைப்பயிறு பால் வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பச்சைப்பயிறு வந்து நம்ம ரெகுலராக சமையலில் யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதிலேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, 1 வாரம் விட்டு 1 வாரம் பச்சைப்பயிறு பாலும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸும் ரெடி பண்ணி வச்சுப்பேங்க. ஸோ எங்களுக்கு இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பினச் கீரை எல்லா கடைங்கள்லேயும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்லேருந்து 1 கப் அளந்து எடுத்துக்கலாங்க. மீதி பாலை இம்மிடியட்டாக ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடணும். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கீரையை அதுக்கப்புறம் தனியாக வதக்கி எடுக்க போகிறோம். வதங்கின கீரையை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்திருக்குங்க. இது வந்து அரைக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். என் பொண்ணுக்கு அரைச்சி கொடுத்தா பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அரைக்காமலே பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு 1 கப் பச்சைப்பயிறு பாலுக்கு 2 கப் தண்ணி சேர்த்தோன்னா 2 குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு சூப் கிடைக்குங்க. பெரியவங்கனா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே ஃபில்லிங்கான குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. கீரை சேர்த்து பண்ணதுனால உப்பு வந்து நான் கடைசியில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கார்லிக்கையும் மேலே தூவிடலாங்க. அவ்வளோதான், இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு கார்லிக் பிரெட் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசையாக சாப்பிட்ருவாங்க. அடுத்ததான் இன்னொரு சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் பேன் வந்து சூடாக இருக்குது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து பொடியாக 1 கேரட் கட் பண்ணியிருக்கிறேன். 2 பல் பூண்டும் கட் பண்ணியிருக்கிறேங்க. இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நான் பச்சை பட்டாணியும் 1/2 கப் சேர்க்க போகிறேங்க. இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததும் பச்சைப்பயிறு பால் வந்து
குலுக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துடலாங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று செய்கிற கொதிக்க விட போகிறோம். காய்கறி சேர்த்து செஞ்ச பச்சைப்பயிறு சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் தூவிட்டு 2 சப்பாத்தி இல்லைனா கார்லிக் பிரெட் வச்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியான ஆப்ஷன் கொடுங்க. இந்த சூப் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு பாலும் காலியாகிடுச்சு. 3வது நாள்லேருந்து எனக்கு வந்து ஸ்ப்ரவுட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரவுட் இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் இம்மிடியட்டாக நம்ம வந்து ஒரு க்ளீன் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா 5 நாள் வரைக்கும் இந்த முளைக்கட்டின பயிர் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. நான் இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ரெடியானதும் என்னென்ன ரெசிபிக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேங்க. இப்போ இதை வச்சு நான் வந்து ஒரு 3 ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கிறேங்க. பச்சரிசி இல்லைனா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போது 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். நான் வந்து இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை சீக்கிரமாக வதங்க வைக்க போகிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நான் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டும் கார்லிக் பேஸ்ட்டும் தனித்தனியாக சேர்த்துருக்குறேங்க. ஸோ இதுக்கப்புறம் காரத்துக்கு 1/3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸையும் சேர்த்துடலாங்க. என்ன சமைக்க போகிறோன்னா பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து சூப்பரான ஒரு புலாவ் தான் செய்ய போகிறோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நான் இப்போ தேங்காயில் 1/2 முடி தேங்காயில் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதையும் இப்போ நம்ம அளந்து சேர்த்துடலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்து இந்த சாதத்தை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 1 விசில் விட்டால் போதுங்க, கரெக்டாக வெந்து வந்துடும். குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பச்சைப்பயிறு தேங்காய் பால் புலாவை வந்து ரெடி ஆகிடுங்க. பெரியவங்களுக்குன்னா ஜஸ்ட் இதுக்கு 1 ஊறுகாய் மட்டுமே நல்ல சைடிஷாக இருக்கும். குழந்தைங்களுக்குனா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 புதினா இலை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொத்தமல்லி அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி மட்டும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக நான் பெருங்காயப்பொடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம வேறு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சோன்னா இந்த அளவுக்கு க்ரீமியான பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சி கிடைக்குங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான ஒரு மசாலா மோர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இதில் வந்து பச்சைப்பயிறு இருக்குதுன்னு பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் இந்த மோர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடகடன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கொடுத்து சந்தோஷமும் கிடைக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து 2-3 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு மோர் ரெடி ஆகிடுங்க. இந்த மோர் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்தாலும் இது நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலைங்க. நான் இப்போ இதை அப்படியே கிளாஸில் மாற்றிட்டு இது கூட 1-2 ஐஸ் கியூப் சேர்த்து சர்வ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்குங்க.
கடைசியாக இந்த மோரில் கொஞ்சமாக சீரகப்பொடி அப்படியே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா குடிக்கும்போது அந்த சீரகப்பொடி வாசனையோட இந்த பச்சை பயிறு மோர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக ஒரு இன்ஸ்டன்ட் அடை பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ராகி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு ஸ்பினச் கீரை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதையும் சேர்த்து செய்யலாங்க. எங்களுக்கு முருங்கைக்கீரை இங்கே கிடைக்காதுங்கிறதுனால ஸ்பினச் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், உப்பு, பெருங்காயப்பொடி, சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடமாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். ரவை சேர்க்க வேணாட்டி 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தோசைக்கல்லில் அடை இந்த மாதிரி நம்ம வார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸை இது மேலே அப்படியே தூவிட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி அடை ஸ்ப்ரவுட்ஸோட சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நான் பண்ணி காமிச்ச ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் அன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.